ஆக்சுவலாக இது வந்து மகத் வந்து இப்போ வரேன்னு சொல்லி 7 மணி 8 மணி வரை நிற்க வச்சு அவர் வந்து இப்போ கடைசி அவர் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு. நாங்கள் வந்து 15 லட்சம் ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம். சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு, நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கேன். ஏற்கனவே அவர் வந்து 2021 நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வராது, அவர் 6 மாதம் நம்பரை பிளாக் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் விடும்போது எனக்கு கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. சார் இப்போ வந்து எல்லோரும் அமிச்சார், மகத் சார், மகத் சார், ஐஸ்வர்யா எல்லோரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. என்னென்னா நான் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுமா இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான். என்கிட்ட சொல்கிறான், உன்னை வந்து படத்தை நான் முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் எனக்கு அவன் எப்படி பேசுகிறான்னு எனக்கு புரியவில்லை. அவரை நம்பி தான் நம்ம படம் பண்ணுறோம், ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம், ஹீரோ கடி நம்மளுக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம். எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்மகிட்ட எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் உட்காந்து தேவையில்லாத வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது ஏதாவது இதுக்கு ஏதாவது என்னால் நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப 2 வருஷமாக இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி 30 கோடி நஷ்டஈடு வழங்க சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு. இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன். சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன், சென்சார் கட்டடி கொண்டு போய் காமிச்சோடனே அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடியிருக்கோம். இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணலை. இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் 30 கோடி நஷ்டம் நான் எங்கே கொடுக்குறது? நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்பாளரா? நாங்கள் ஃபஸ்ட்டு நான் 2006 படம் பண்ணேன், கலிகாந்த் படம் பண்ணேன், ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம், சித்து சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம். அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கலை. இப்போ 2020 எட்டு தீங்கு படம் பண்ணோம். கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகலை. சரி ஓகே, ரெண்டும் போச்சு. இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லை. அது ஐஸ்வர்யதா தான், அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஒரு டைம் நல்லா பேசுவாங்க, ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம், ஒரு ஆன்சரும் வர மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி. நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் கெடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு காடிகளாம் இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம், வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரியல. தேங்க்யூ. எனக்கு இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.